ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சினிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்ஸாஸ் சேஜ் அப்படின்னு ஒரு அழகான பூச்செடிங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம அட்ராக்டிவ் கலர். ஆக்சுவலி இது நம்ம வீட்டில் இல்லை, நம்ம லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீட்டு ஆன்ட்டி வீட்டில் இருக்கிற செடி. நான் இதை பார்த்தோன்னு அப்படியே ரொம்ப மெய்மறந்து நின்றேன். ஸோ இந்த அழகு நீங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஷ்ரப் வகையை சார்ந்ததுங்க. இதை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் இந்த செடி இருக்குது, நான் பாட்டில் வச்சுருக்கேன். அதனால் அது வந்து அந்த வளர்ச்சி பெருசாக இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. ஒன்று ரெண்டு பூக்கள் தான் பூக்குறாங்க. இதில் இவ்வளோ பூக்கள் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது, உங்கள்ட்ட காட்டணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸாக இல்லாத செடிங்க இது. நம்ம வந்து இதுக்கு உரம் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, தண்ணி மட்டும் ஊற்றிவிட்டால் போதும். நான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த செடியை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபகேட்டு நம்ம ஒரு குச்சி உடச்சி வச்சாலே வந்துடும். அது வரப்போகிறது மழைக்காலம், கண்டிப்பாக அது வந்து வேர் பிடிச்சி உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இடம் இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி வச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், வீட்டுக்கே ஒரு தனி அழகு. இடம் இல்லாதவங்க பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நான் இப்போ மெயின்டைன் பண்ணுறதில்ல, ரெண்டு மூணு மாதமாக உரம் வந்து கொடுக்கறதில்ல. அதனால் இப்போ ரெண்டு பூ மட்டும்தான் அதில் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை பூ இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடி உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் வளர்த்துங்க. டெக்ஸாஸ் சேஜ் பேர். இலை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பச்சையெல்லாம் இருக்காது. நம்மளோட மறிக்கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி அந்த இலை மாதிரி தான் இருக்கும். ரோட்டில் ஹைவேஸ்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த செடி நிறைய வச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்றதுனால தண்ணி மட்டும் ஊற்றிவிட்டால் போதும். ஸோ நிறைய ரோட்லலாம் இருக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேட்டா, பாய் பாய்.